குஜராத் மாநில தலைநகர் காந்தி நகரில் இன்று துடிப்பான குஜராத் உலக உச்சி மாநாடு என்ற மாநாடு தொடங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டை தொடங்கி உரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், உலகின் மூன்று பெரிய பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் இருக்கும் என்று அனைத்து பெரிய தர மதிப்பீடு நிறுவனங்களும் கருத்து தெரிவித்துள்ளதாகவும், அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் உலக பொருளாதாரத்தில் தீர்வுகளை கண்டறிவதற்கான தொழில்நுட்ப மையமாகவும் திறமையான இளைஞர்களின் அதிகார மையமாகவும் இந்தியா விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் சாதக பாதகங்களை ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைத்து மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த திட்டம் தொடர்பாக பொதுமக்கள் தங்களது ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை வழங்க வருகிற 15 தேதி வரை அவகாசம் அளித்தும் அனைத்து கருத்துக்களும் உயர்நிலை குழுவால் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி தற்போது வரை உயர்மட்ட குழுவிற்கு இதுவரை 5000 பரிந்துரைகள் வரப்பெற்றுள்ளதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டக்குழுவால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வருகிற 22 தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதில் காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று அக்கட்சி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோருக்கு கும்பாபிஷேக அழைப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் விழாவில் பங்கேற்பது தொடர்பாக இதுவரை அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் தளத்தில், கட்டி முடிக்கப்படாத கோவிலை தேர்தலுக்காக பாஜக திறப்பதாகவும், மதம் என்பது தனிப்பட்ட விஷயம், அதனை பாஜக மற்றும் RSS அமைப்புகள் அரசியலாக மாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 1000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியினை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நியாய விலைக்கடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு ஆண்டுதோறும் அரசு சார்பில் அரிசி, சர்க்கரை, கரும்பு, வேட்டி, சேலை உள்ளிட்ட பரிசு தொகுப்புகளுடன் 1000 ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கு 2024-25 ஆண்டிற்கான காப்பீட்டுத் தொகையாக 1,228,27,00,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கும் நிகழ்வு இன்று தமிழ்நாடு சுகாதார திட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்நிகழ்வில் பங்கேற்று காப்பீட்டுத் தொகைக்கான காசோலையை யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவன நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைவர் சத்யஜித் திரிபாதியிடம் வழங்கினார். இந்நிகழ்வில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் கோவிந்தராவ் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கடும் நிதிச்சுமையிலும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட ஏதுவாக 1000 ரூபாய் ரொக்கத்தோடு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 520,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த அவர், அரசு ஊழியர்கள் வசதி படைத்தவர்களை நீக்கிவிட்டு மற்ற அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கத்தான் பரிந்துரைத்த போது அதற்கு மறுப்பு தெரிவித்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டதாகவும், நிதியமைச்சர் ஆகிய தான் நிதியை பார்க்கையில் முதலமைச்சரோ தமிழக மக்களின் உள்ளங்களை பார்ப்பதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள 1,389 நியாய விலைக்கடைகளில் உள்ள 9,29,501 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கத்தோடு கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. மதுரை சத்திரப்பட்டி நியாய விலைக்கடையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கினார். அப்போது இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒடிசா மாநிலத்தின் மயூர் பஞ்ச் மாவட்டத்தில் வருடம் முழுவதும் சிவப்பு எறும்புகள் ஏராளமாக காணப்படும். இந்த எறும்புகள் மரங்களின் இலைகளில் கூடு கட்டி வாழும். அந்த பகுதி மக்கள் அந்த எறும்புகளை பிடித்து சட்னி செய்து சாப்பிட்டு வருகின்றனர். இந்த சட்னி ஒடிசாவில் உள்ள மக்களுக்கு மிகவும் பிடித்த உணவாக வழக்கில் உள்ளது. பல்வேறு சத்துக்கள் நிறைந்ததாக கூறப்படும் இந்த எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு பெற ஒடிசாவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் உணவு பட்டியலின் கீழ் விண்ணப்பம் செய்திருந்தனர். இந்நிலையில் மத்திய அரசின் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் சார்பில் ஒடிசா மாநிலத்தில் சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையில் இருந்து பிசான சாகுபடிக்காக தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அணையில் இருந்து தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார். அதன்படி இன்று பெருங்கால் பாசன விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். மணிமுத்தாறு நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர் இருப்பை கருத்திற்கொண்டு மணிமுத்தாறு பெருங்கால் பாசனத்தின் கீழ் உள்ள நேரடி மற்றும் மறைமுக பாசன பகுதிகளுக்கு இன்று முதல் வருகிற மார்ச் 31 வரை 82 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன், மாவட்ட ஊராட்சித் தலைவர் VSR ஜெகதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று மாவட்டத்தில் 449,311 பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், தமிழக அரசுக்கு அதிக அளவில் நிதிச்சுமை இருந்த போதிலும் தடையின்றி அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும், இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை துரித கதியில் அரசு சரி செய்து வருவதாகவும் தெரிவித்தாா்.
இந்திய தர நிர்ணய அமைவனம் தனது கல்வி அவுட்ரீச் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இன்று பொறியியல் கல்லூரி வளாகத்தில் ஆசிரியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. நாட்டின் சுற்றுச்சூழல் அமைப்பை தரநிலைப்படுத்துதல், தர நிலைகளை உருவாக்குவதில் ஆராய்ச்சி திட்டங்களின் பங்கு, இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் டிஜிட்டல் முயற்சிகள் பற்றிய அம்சங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பிஐஎஸ் அதிகாரிகள் பவானி, கௌதம், சிராக் குமார், பவனேஷ்குமார் ஷா, அசோக் குமார், சாகிப் ராகி, மார்ஷா அருண்குமார், கல்லூரி துணை முதல்வர் சாந்தா உள்பட பலர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர். சென்னை நங்கநல்லூர் எம்ஜிஆர் சாலையில் எருமை மாடுகள் முட்டியதன் காரணமாக ஒருவர் மரணம் அடைந்ததையொட்டி அந்த பகுதிகளில் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ஜெ ராதாகிருஷ்ணன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டில் 4237 கால்நடைகள் பறிமுதல் செய்யப்பட்டு 92 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும், புத்தாண்டு பிறந்த பிறகு கடந்த 8 நாட்களில் 42 கால்நடைகள் பறிமுதல் செய்யப்பட்டு 75,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கட்டுமான பணி ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் இந்நிகழ்வில் பங்கேற்று 15 ஊராட்சிகளைச் சேர்ந்த 63 பயனாளிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுமான பணிக்காக தலா 210,000 ரூபாய் மதிப்பிலான ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி, திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இன்று ரயில் இன்ஜின் தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேத்துப்பட்டு ரயில் பணிமனையில் இருந்து பெட்டிகளை இழுத்து சென்ற ரயில் இன்ஜின் எழும்பூர் ரயில் நிலைய 1 மற்றும் 2 நடைமேடை நோக்கி வந்து கொண்டிருந்த போது திடீரென ரயில் இன்ஜின் தடம் புரண்டது. தண்டவாளத்தில் இருந்து 3 சக்கரங்கள் கீழே இறங்கியது. இதையடுத்து ஊழியர்கள் ரயில் இன்ஜினை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரான்சின் புதிய பிரதமராக கேப்ரியல் அட்டால் பதவியேற்க உள்ளார். இதுகுறித்து அந்நாட்டின் அதிபர் இமானுவல் மேக்ரான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புதிய பிரதமராக பதவியேற்க உள்ள கேப்ரியல் அட்டால் தற்போது கல்வி அமைச்சராக பதவி வகிக்கிறார். 34 வயதாகும் இவர் பிரான்ஸ் வரலாற்றிலேயே மிகவும் இளம் வயதில் பிரதமராக பதவி வகிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச் எல்லைப் பகுதியில் இன்று பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு கிராமத்தில் சந்தேகப்படும் பணியான நபர்களை பிடித்து சோதனையிட்டதில் அவர்களிடம் இருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 2.5 கிலோ ஹெராயின் போதைப் பொருளை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். பாகிஸ்தான் பகுதியில் இருந்து இந்த போதைப் பொருள் கடத்தப்பட்டு வந்திருக்கலாம் என்றும், இதில் தொடர்புடைய நபர்களை தீவிரமாக தேடி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து அந்த போதைப் பொருட்களை எல்லையை ஒட்டிய மால்டி பகுதியில் கொட்டி அழித்தனர். ஐஐடி சென்னையின் புதிய வளாகம் இலங்கையின் கண்டியில் தொடங்கப்படும் என்று அந்நாட்டு கல்வி அமைச்சர் சுஷில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரசார் பாரதி நிருபருக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், 2024 பட்ஜெட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவின் மிக முக்கிய முன்மொழிவுகளில் ஐஐடி புதிய வளாகம் அமைப்பதுவும் ஒன்று என்றும், கடந்த மாதம் அவர் தனது இந்திய பயணத்தின் போது சென்னை ஐஐடி அதிகாரிகளுடன் இதுகுறித்து கலந்துரையாடியதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், ஐஐடி குழு இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் பூர்வாங்க பணிகளுக்காக தமது அமைச்சகத்தில் இருந்து கல்வியாளர்கள் குழு சென்னைக்கு அனுப்பப்படும் என்றும் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் வருகிற பிப்ரவரி 8 பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் தெஹ்ரி-இ-இன்சாப் கட்சித் தலைவருமான இம்ரான்கான் 2 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது இம்ரான்கான் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கை காரணம் காட்டி அவரது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இதனையடுத்து லாகூர் உயர்நீதிமன்ற தீர்ப்பாயத்தில் இம்ரான்கான் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் அதிகாரியின் உத்தரவை உறுதி செய்தனர். இம்ரான்கானின் சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை மட்டுமே பெறப்பட்ட நிலையில் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படாததால் அவர் தேர்தலில் போட்டியிடுவதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இந்திய ஹாக்கி அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4 நாட்கள் இடையிலான தொடரில் விளையாடவுள்ளது. வருகிற 22 ஆரம்பமாக உள்ள இந்த தொடரில் தென்னாப்பிரிக்கா, இந்தியா, பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்து ஆகிய அணிகள் பங்கேற்கின்றன. இந்நிலையில் இந்த தொடருக்கான 26 கொண்ட இந்திய அணி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணிக்கு ஹர்மன்பிரீத் சிங் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டனாக கடந்த ஆண்டில் சிறந்த வீரர் விருது பெற்ற ஹர்திக் சிங் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.